श्रीमान वेंकटनाथार्यः कविता किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहुरी यस्य वाग्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीशैलवंश निजतातंत्रसिंहसूरे पादाम्बुज प्रणयिनं तदवाप्तमन्त्रं श्रीमन्त्रसिंह गुरुवर्यकपात्तबोधं श्रीदेवनाथ गुरुमात्मगुणाढ्यमीडे। இன்றைய தினம் சுதினம், மகான்கள் அவதரித்த தினம். நாவல் பாக்கத்திலே ஆச்சாரிய பரம்பரையிலே மத்தியமணி நாயகமாக எழுந்தருளியிருந்த அன்னையாரிய மகாதேசிகனுடைய திருநட்சத்திரம் இன்றைய தினம். இதே தினத்தில்தான் யஜ்வா சுவாமி என்றும் ஆத்மகுணபூர்த்தியோடையும் தன்னடக்கத்தோடையும் எவ்வளவு பெரிய பண்டிதராக இருந்தாலும் அதை துளியும் வெளிக்காண்பிச்சுக்காமல் எழுந்தருளியிருந்த மகான் அக்னிஹோத்திரம் சுவாமி என்றே பிரசித்தமான அக்னிஹோத்திரம் நாராயண தாத்தையாரி மகாதேசிகனுடைய திருநட்சத்திரம். நாளைய தினம் ஆடி திருவாதிரை, பார்வோற்றும் மகானாக எழுந்தருளிருந்த ஐயா தேவநாத் தாத்தையாரி மகாதேசிகனுடைய திருநட்சத்திரம். சுமார் 55 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த ரெண்டு நாட்களும் எப்படியெல்லாம் இருக்கும் என்று என்னுடைய மனதுக்குள்ளேயே நினைவுகளை அசை போட்டு பார்த்துக் கொள்கிறேன். அக்னிஹோத்திரம் சுவாமியும் ஐயா சுவாமியும் நாவல் பார்க்கும் ஸ்ரீ கிராமத்துக்கே அலங்காரமாக எழுந்தருளியிருந்தார்கள். அவர்களுடைய வாசத்தினாலே நாவல் பார்க்கும் ஸ்ரீ கிராமம் பெருமை பெற்றது என்றே சொல்ல வேண்டும். பண்டிதர்களிலிருந்து பாமரர்கள் வரை எல்லாராலும் கொண்டாடப்பட்ட மகான்கள் அவர்கள் இருவரும். அடியவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் அந்த இரண்டு மகான்களோடையும் அவர்கள் எழுந்திருந்த காலத்துல அவர்களோட பழகும்படியாகவும் அவர்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகவும் இருக்கும்படியாக ஒரு நிலையை ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே கிடைத்தது என்றே சொல்ல வேண்டும். அடையெல்லாம் சின்ன பையன்கள், அப்பொழுது சுவாமி திருமாளிகை என்றே சொல்லுவார்கள். நாவல் பாக்கத்திலே அன்னையாரி மகாதேசிகன் திருமாளிகையே, இப்பவும் சுவாமி திருமாளிகை என்றால் அன்னையாரி மகாதேசிகன் எழுந்திருந்த திருமாளிகையே சுவாமி திருமாளிகை என்று நாவல் பாக்கத்தில் விவகாரம். சுவாமி திருமாளிகையிலே அன்னையாரி மகாதேசிகன் ஆராதித்த ஹைகிரீவன் எழுந்திருப்பார். அவருக்கு அந்த அன்னையாரி மகாதேசிகன் வம்சத்திலே தௌஹித்ர வம்சத்திலே பிறந்த மகான் ரொம்பவும் பக்தியோடு கூட ஹைகிரீவ் ஆராதனம் பண்ணிக்கொண்டு எழுந்திருந்தார். சாரதி அந்த மகானிடத்துல ஒரு அந்த மகானிடத்துல ஒரு பெரிய விசேஷம், அன்றைய தினம் சுவாமியினுடைய திருவாராதனை ஹைகிரீவமூர்த்திக்கு விசேஷமான திருமஞ்சனம் முதலே நடந்து திருநட்சத்திரத்துக்காக திருவாராதனம் நடக்கும். இந்த திருநட்சத்திரத்திலே அன்வைப்பதற்காக எல்லா பாகவதர்களும் வெளியூரில் இருந்த சுவாமியினுடைய சிஷ்யர்கள் எல்லாரும், ஐயா சுவாமியினுடைய சிஷ்யர்களும் சரி, அக்னிஹோத்திரம் சுவாமியினுடைய சிஷ்யர்களும் சரி, நாவல் பாக்கம் அபிமானிகளும் சரி, அப்படியே ஒரு 100 மேல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் திரண்டு இருக்கும் முதல் நாளிலிருந்தே. மறுநாள் சுவாமியினுடைய அன்னையாரி மகாதேசிகனுடைய திருநட்சத்திரம் சுவாமி திருமாளிகளே நடைபெறும். சாதாரணமாக அது ஏகாதசி என்று நடைபெறும். அன்றைய தினத்திலே எல்லோரும் அன்னையாரி மகாதேசிகனுடைய அந்த
சேவை சாத்தமுறை அந்த திருநக்ஷத்திர வைபவத்துல கலந்து கொண்டு அப்படியே நேர அக்னிஹோத்திர சுவாமி திருமாளிகைக்கு எழுந்துள்ளார்கள். எல்லாரும் அங்க போய் அக்னிஹோத்திர சுவாமி எழுந்துள்ளிருக்கிறதுனால அங்க அவர் திருநக்ஷத்திரத்துக்காக சம்பாவனை நடைபெறும். சுவாமியை சேவிச்சு எல்லாரும் கிருதார்த்தர்கள் ஆவார்கள். மொத்த பேர் அப்படியே அன்னை தினம் முழுக்க அங்கே இருக்கும். அங்கே இருந்துன்னு சாயங்காலம் பெருமாளுக்கு விசேஷமான வீதி புறப்பாடு, கோவிலில் சாத்தமுறை எல்லாம் நடக்கும். அதில் எல்லாருலேயும் அப்படியே அங்கேருந்து பார்த்தோம்னாக்கா அர்த்த மண்டபத்துலேருந்து ஆரம்பித்து கோடி வரைக்கும் அப்படியே ஸ்ரீவைஷ்ணவ சமூகமாகவே இருக்கும். அப்படி அந்த இடங்கள்லாம் ரொம்ப கம்பீரமான குரலில் அன்னைய தினத்தில் பாராயணமும் சாத்தமுறையும் அத்தியுதமாக இருந்திருக்கும். அது முடிந்த உடனே மறுநாள் காத்தால துவாதசி. அந்த துவாதசிக்கு துளியும் பங்கமில், துவாதசி விரதத்துக்கு துளியும் பங்கம் இல்லாமல் அதற்குள்ளேயே எல்லா காரியமும் முடிஞ்சு வைசுதேவாந்தம் சுவாமி பண்ணி சுவாமி திருமாளிகையில் எல்லாரும் அந்த சுவாமிக்கு ஐயா சுவாமி திருமாளிகையில் சுவாமி திருநக்ஷத்திரம் நடைபெறும். சுவாமிக்கு சம்பாவனை எல்லாம், ஆச்சாரிய சம்பாவனை எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் சுவாமி தன்னுடைய திருக்கைகளாலே பெருமாள் தீர்த்தம் சாதிப்பார். அதை நினைச்சு பார்க்க செய்ய கண்ணில் ஜலம் வருது. ஒரே இப்படி ஒரு பிரம்ம தேஜஸோட சுவாமிக்கு கொஞ்சம் கை நடுங்கும். அந்த நடுக்கத்திலேயே அந்த தீர்த்தம் சாதிப்பார். அப்படி தீர்த்தம் சாதிக்க செய்ய அப்படி வந்திருக்குவா மொத்த பேரையும் அப்படி கண்ணாலேயே ஒரு வார்த்தை சுவாகதோதார நேத்திரம்னு ரங்கநாதனை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண மாதிரி ஒவ்வொரு சிஷ்யரையும் சுவாமி அனுகிரகித்தாகும். அதற்கப்புறமா சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சுவாமி சாதிக்க மாட்டேன். ரொம்ப நெருங்கிய அந்தரங்கமா இருக்கிற ஒரு ஒரு நாலஞ்சு பேர் பிராயணாடி என் திருத்தகப்பனார் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்ப்பார். அப்படி யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் அங்கே ஒரு நாலு பேருக்கு மாத்திரம் சுவாமியே தன் திருக்கைகளால் தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அனுகிரகம் பண்ணுவார். மீதி பேர் எல்லாரும் மீதி பேர் இவாள்லாம் அடையத்தை போனார் அண்ணா இந்த மாதிரி இருக்கிறவா ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாதிப்பார். அத்தனை பேரும் நம்மளுடைய ஜென்மம் இன்னைக்கு சஃலமாச்சு, நம்மளுடைய பிறப்பு வீணில்லாத போச்சு, இதுதான் சுதினம், இப்பேற்பட்ட பாக்யம் நமக்கு கிடைச்சிருக்கே என்று ஒவ்வொருத்தரும் ஒரு நெகிழ்ச்சியோட பரம பக்தியோட அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சுவீகரித்துக் கொள்வார்கள். பெண்கள் ஆண்கள் என்று எல்லாருமா இருந்து சில சமயங்களில் அங்கே இருக்கிற மனுஷன் நிறைய பேர் இருப்பா. அத்தனை பேருக்கும் ஒத்தர் ஸ்ரீபாத தீர்த்தம் சாச்சாக்க அந்த துவாதசி பாரணைக்குள்ள முடியாதுன்றதுக்காக ரெண்டு மூணு பேராக ஸ்ரீபாத தீர்த்தம் சாதித்து துவாதசி பாரணைக்கும் இடம் சேர்த்து அதுக்கு அதுக்கு உண்டான பரிஷ்காரத்தில் எதுவும் குறவில்லாமல் அந்த ஆறு நாழிகைக்குள்ளேயோ சில சமயங்களில் சாத்திய துவாரசி வரும். ஆறு நாழிகைக்கு இன்னும் முன்னையே நாலு நாழி மூணு நாழிக்குள்ளேயே பாரணம் பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி நாட்கள்லேயும் துவாதசிக்கு எந்த விதமான துவாதசி விரதத்திற்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் மொத்த பேரும் பதியாராதனையில் அன்வைப்பா. இன்னும் சொல்லணும்னாக்கா அந்த ததையாராதனையில் அன்வைக்கிறதுக்காகவே எல்லாருமே வந்திருப்பா. மகான்கள்லாம் வந்து எழுந்திருப்பா. அந்த கூடத்தில் பார்க்கணும் ஒரு பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி. ஒவ்வொரு பெரிய பெரிய மகான்கள் அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அந்த பங்க்தியில் பார்த்தோம்னாக்க அத்தியனம் பண்ணவர்களும் வித்வான்களும் சச்சிஷியர்களும் இப்படி
ஒரு பெரிய கோஷ்டியாக இருந்துருக்கும். அந்த கோஷ்டியில முதல் பங்கத்தில மொத்த பேரும் சாப்பிட முடியாது, இடம் இவ்வளவுதான் இருக்கும். வாச திண்ணெல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். அது போக ரெண்டாம் பங்கத்தையும் இதுக்கு குறைவில்லாத இருக்கும். அதுக்கடுத்த பங்கி ஸ்திரீகளுக்கு. அப்படி வரிசை வரிசையாக சுவாமியினுடைய திருநட்சத்திர வைபவத்துல எல்லாரும் கலந்துருப்பா. அதுக்கப்புறமா பார்க்கணும். இந்த கோஷ்டி முடிஞ்ச உடனே வெத்தலைப்பாக்கு பஞ்சாயத்து சுவாமி தென்னையில எழுந்தருள் இருப்பார். அந்த வெத்தலைப்பாக்கு பஞ்சாயத்தை சொல்லி ஒரு ஆசீர்வாத வசனம் சொல்றதுக்கு பார்த்தோம்னா, அப்ப சேவிப்பா இடம் போறாது அந்த இடத்துல. அவ்வளவு பேரும் வந்து சேவிப்பா. மொத்த பேரிடத்துலயும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பணம் காசு கிடையாது. மொத்த பேரிடத்துலயும் இருக்கிறது சுவாமியின் இடத்துல பக்தி ஒண்ணுதான். இது பக்தி ஒண்ணுதான் வாழ்டத்துல குவாலிபிகேஷனே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால பெற்ற வித்வான் பெற்ற வித்வத்தை உடையவர்கள், அவருடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட சிறப்புகளை உடையவர்கள் தான் இங்க எழுந்துள்ள இருப்பார். இப்படி சுவாமியை சேவிச்சு அந்த அக்ஷத்தையை வாங்கிக்கிறதுக்கு அவ்வளவு அந்த அதை காட்டிலும் வேற ஒன்றும் புருஷார்த்தம் இல்லைன்னு நினைச்சுண்டு நடக்கிற நாள் தான் அந்த நாள். சுவாமியினுடைய சரித்திர இதை அதை நினைச்சு பார்த்துக்கிறேன். இன்னைக்கும் அந்த மாதிரி நாள் இனிமேல் வரப்போறது இல்லை, அது ஒன்றும் வாஸ்தவம் இல்லை. அதாவது அதில் ஒன்றும் தவறு இல்லை. அது நாள் கடந்த நாள் கடந்த நாள் தான். இருந்தாலும் கூட அதை நினச்சி நினச்சி பார்த்தாலே சந்தோஷப்படக்கூடிய நாள். அது மட்டும் இல்ல, சுவாமி பரமபதம் எழுந்தருளின பிறகும் கூட அடியன் திருத்தகப்பனார் எழுந்தருள் இருந்த வரைக்கும் இந்த சுவாமி திருநட்சத்திரத்தை அத்தியுதமாக உபயவேத பாராயண கோஷ்டியோட கூட சுவாமி எழுந்தருள் இருந்தபோது அன்று ஒரு நாள் தான் வந்து பாராயணம்லாம் கிடையாது, சம்பாவனை மாத்திரம்தான். அன்று ஒரு நாள் தான் விசேஷமான பதியாராதனை எல்லாம் இருக்கும். ஆனால் அப்படி என் திருத்தகப்பனா மூணு நாட்கள் நாலு நாட்கள் முன்பாகவே இந்த வேத பாராயணத்தையும் அருளிச்செயல் கோஷ்டியும் தொடங்கி வைத்து திருவகிந்திரபுரத்திலேருந்து காஞ்சிபுரத்திலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் இந்த ரெண்டு கோஷ்டியிலையும் உபய கோஷ்டியிலையும் சிம்மம் போன்ற மகான்கள்லாம் அன்வைச்சு அந்த பாராயணத்தை நடத்தி அவ்வாளுக்கும் இதில் இந்த பாராயணத்தில் அன்வைக்கிறது தான் அத்தியனம் பண்ண தன்னுடைய பலன் இதுக்காக தான் என்கிற ஒரு எண்ணத்தோட எல்லாரும் அந்த பாராயணத்தில் அன்வைச்சிருந்தா அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்தையாக அந்த ததையாராதனையிலையும் அன்வைச்சு ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடைபெற்றது. இப்பவும் காலதேசான வர்த்தமானத்தில் அடியவங்களுக்கு எவ்வளவு இது இருக்கோ அந்த அளவுக்கு அடியன் திருத்தமையினர் இந்த திருநட்சத்திரத்தை நடத்தி வருகிறார். எல்லாரும் அதில் கலந்து கொண்டு தான் இருந்துட்டுருக்கேன். இது பழைய நினைவுகளை நினச்சி பார்த்துட்டு இன்றைய தினம் சுவாமியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். சுவாமி அவருடைய வைபவத்தை சொல்லணும்னாக்கா அடியன் போன்றவர்களுக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு சொன்ன நிச்சயம் கிடையாது. இருந்தா கூட சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி சிந்தையன தன்னக்கணா திருணமாததானு சொல்லிட்டு இது மாடுதான் புல்லு மாடுதான் வந்து பயிர் மேயணும் கண்ணுக்குட்டி புல்லு கூட சாப்பிடக்கூடாதுன்னு இது வந்தா எனக்கு எவ்வளவு தெரிஞ்சவோ தெரிஞ்ச வரைக்கும் அடியனுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். சுவாமியினுடைய திருவம்சம் ஜனிக்காகும் வம்சே என்று ஆளவந்தாரே போற்றினபடியான நாதமைகள் ஆளவந்தார் திருமல நம்பிகள் திருக்குறுகை பிரான் பிள்ளான் போன்ற மகான்கள் அவதரித்த திருவம்சம் சடவர்ண கோத்திரத்திலே அவதரித்தவர் சுவாமி. சுவாமி சாதிக்கும்போது சடமரண கோத்திரத்தில் ஒரு சிறப்பு புத்திரகாயேதி ஹோவாச்சா என்று சொல்லுவார்கள்.
சடவணத்திலே பிறந்தவர்கள் இயல்பாகவே வைஷ்ணவராக விஷ்ணு பாரம்யத்தை உலகம் மொத்தம் பரப்புவர்களாக இருப்பார்கள் என்று மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சுவாபாவிகமாகவே எம்பெருமானிடத்தில் பக்தியோட வைஷ்ணவர்களாக விளங்கினவர்கள் விளங்குபவர்கள் என்றே சொல்ல வேண்டும் சடமர்ஷண கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த வம்சத்திலே அவதரித்தவர் நம் ஐயா சுவாமி. ஐயா குமாரதாத்த தேசிகன் என்று விக்யாத வைபவராக எழுந்தருளிருந்த மகான் நாவல் பழக்கத்தில் இப்ப இருக்கிற வம்சத்தின் கூட்டஸ்தர். அவர் நாவல் பழக்கத்திலும் மற்றும் சோழ தேசத்திலே பல திவ்ய தேசங்களிலே பல சன்னதிகளிலே கைங்கரியம் பண்ணின மகான். இன்றும் அமுதன் சன்னதியிலே தாயார் சன்னதிக்கு எதிரே ஐயா குமாரதாத்த தேசிகன் சன்னதி இருக்கின்றது. அமுதன் சன்னதியிலே ஒரு சைவாக்கிராந்தமான ஒரு நிலையிலே தாயார் தனிக்கோவிலில் எழுந்தருளி இல்லாமல் இருக்கும் நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தாயாருக்கு தனி கோவிலை நிர்மாணம் பண்ணி தன்னுடைய சிஷ்யரை கொண்டு ராஜகோபுரமும் நிர்மாணம் பண்ண மகான் ஐயா குமாரதாத்த தேசிகன். அந்த வம்சத்திலே அவதரித்தவர் நம் சுவாமி ஐயா சுவாமி. சுவாமியினுடைய பிதாமகன் ஐயா வெங்கடாச்சாரியர் என்பவர் அன்னையாரி மகாதேசிகனுடைய சாட்சாத் சிஷ்யர், பிரிய கவி, மகாமேதாவி. அவருடைய ஸ்தோத்திரங்கள் பத்மநாப கட்கம் என்று ஒரு ஸ்தோத்திரம், திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபன் விஷயமானது. அந்த மாதிரி எல்லாம் பல ஸ்தோத்திரங்கள்லாம் அவர் பண்ணிருக்கார். அவருடைய ஐயா வெங்கடாச்சார சுவாமி, அம்மணி ராமானுஜாச்சார சுவாமி போன்ற மகான்கள்லாம் நாவல் பழக்கத்தில் அன்னையாரி மகாதேசிகனுடைய சாட்சாத் சிஷ்யராக எழுந்தருளியிருந்தனர். ஐயா வெங்கடாச்சார சுவாமி சூனாம்பேடு ஜாகீர் அந்த ஜமீன்தார் அந்த சம்ஸ்தானத்திலே ஆஸ்தான வித்வானாக இருந்து அவர்களுக்கு அந்த ஜமீன்தார்களுக்கு சதுபதேசம் செய்து கொண்டு ஆச்சாரியனாக விளங்கினார். அவருடைய குமாரர் நரசிம்ம தாத்தையாரி மகாதேசிகன் வைராக்கிய பாசாநிதி, வைராக்கியத்தினுடைய இருப்பிடம் என்னே சொல்ல வேண்டும், அப்பேற்பட்டவர் அவர். அந்த மகான் எழுந்தருளியிருந்தபொழுது திருவகேந்திரபுரத்திலே எழுந்தருளியிருந்தார். அந்த காலத்தில் திருவகேந்திரபுரம் எத்தனையோ ஆச்சாரியர்களுக்கு வாசஸ்தலமாக விளங்கியது. திருவகேந்திரபுரத்திலே நாவல் பாக்கத்திலே பிரசித்தமாக இருந்த வலைப்பேட்டு சுவாமி என்று சொல்லப்பட்ட வேதாந்தரமானஜ மகாதேசிகன் பூர்வாசிரமத்திலே எழுந்தருளியிருந்தார். அவருடைய சிஷ்யர் நரசிம்ம தாத்தையாரி மகாதேசிகன், எல்லாரும் உஞ்சவர்த்தி. இந்த உஞ்சவர்த்தி பண்றதுக்கு ஆச்சாரியன் ஒரு பக்கம் சொம்பு எடுத்துட்டு பித்தல சொம்பு எடுத்துட்டு போவார், சிஷ்யர் ஒரு பக்கத்துல உஞ்சவர்த்திக்காக பற்ற போவார். அதெல்லாம் ஒரு சிரமமாகவே பாவிக்கல, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறத புருஷார்த்தமா நினைச்சுண்டு சாஸ்திரம் என்ன சொல்றதோ சாஸ்திராத்திரவர்த்தி சாஸ்திராநிவர்த்தி, சாஸ்திரம் எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி நடந்திருந்த மகான்கள் அவர்கள் தான். அன்றைய தினத்துக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு பெருமாளை வழி காட்டுவர் என்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் வந்து அஸ்வஸ்த நிவர்த்தி என்று சொல்ல வேண்டும், நாளைய பத்தி நினைச்சு பார்க்க மாட்டான். நாளைய தினம்ன்றது இல்ல நம்ம கையில இல்லை, எல்லா தினமுமே எம்பெருமான் இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு படியளந்த பெருமாள் நாளைக்கும் நமக்கு படியளப்பார் என்று ஒரு தைரியத்தோட இருந்தா அந்த தைரியம் இல்லாதவளாக இருந்துட்டு இருக்கிற நாம் தான்
வரதராஜ ஸ்தவத்துல ஆழ்வான் சாதித்த மாதிரி நம்மளை பத்தி நினைக்கிறதே கிடையாது. நாம சேமிச்சது போராது, நம்ம குழந்தைகளுக்கு சேமிச்சு வைக்கணும், பேரனுக்கு சேமிச்சு வைக்கணும், கொள் பேரனுக்கு சேமிச்சு வைக்கணும், என்ன ஒவ்வொருத்தனுக்கும் சேமிச்சு வைக்கணும்னு சொல்லி நாம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை பத்தி நாம நினைக்கிறதே கிடையாது. அப்படி இல்லை அந்த காலத்துல இருந்த மகான்கள்லாம். சுவாமியினுடைய திருத்தகப்பனார் நரசிம்மதா தயாரி மகாதேசிகன் திருவசிங்கிரபுரத்துல எழுந்தருள் இருந்த பொழுதுதான் நம் சுவாமியினுடைய அவதாரம். சுவாமியினுடைய திருநாமத்தை பார்த்தோம்னாலே தெரியும் அமைந்திருக்கிறது. சுவாமி தேசிகன் தான் ஐயா சுவாமியாக அவதாரம் பண்ணியிருக்கார் என்று சொல்ல வேணும். என்ன வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராம் சோதவேத்தி பிதர்க்கியாயாஸ்து மங்களம்னு சுவாமி தேசிகனுடைய குமார் நயனாராச்சாரியர் சுவாமி விஷயமாக மங்களம் அருளி செய்து அதில் சொல்லியிருக்கார். தேசிகன் திருவேங்கடமுடையானுடைய அவதாரமும் அவருடைய கண்டையினுடைய அவதாரமோ அல்லது பாஷிகாருடைய அவதாரமோ என்று சொல்லும்படியாக எழுந்துள்ளிருந்தார் என்று சொன்னார். இது நம் சுவாமி விஷயத்திலையும் சத்தியமான விஷயம். சுவாமியினுடைய திருநாமம் தேவநாத தேசிகன் என்பதாகும். சுவாமியினுடைய அவதாரம் எப்படி என்ன சொல்லணும்னா, தேவநாதனுடைய அவதாரமோ ஸ்ரீனிவாசனுடைய அவதாரமோ அல்லது எம்பெருமானாருடைய அவதாரமோ அல்லது தேசிகனுடைய அவதாரமோ என்று சொல்லும்படியாக எழுந்தருள் இருந்தார். அடியனுக்கு ஆச்சாரியன் என்கிற ஒரு முறையில் நான் சொல்லலை. நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயமுமே சத்தியமான விஷயம். இன்னும் கேட்டால் என்னுடைய ஆச்சாரியன்னு சொல்கிறதுனால நான் எதனா குறைச்சி சொல்கிறனோ என்னமோ தான் எனக்கு தோன்றதே தவிர இன்னும் விஸ்தாரமாக சொல்ல வேண்டியது அவருக்கு இருக்கு. சுவாமியினுடைய திருநாமம் தேவநாதன் என்பதாக அந்த தேவநாதன் சொல்லச்சேயே அடியவர்க்கு மையன் தாச சத்யன் என்று சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி சுவாமி எழுந்தருள் இருந்தவர் தாச சத்யனாக எழுந்தருள் இருந்தார். அவருடைய சிஷ்யர்களுக்கு சத்தியமானவராக எழுந்தருள் இருந்தார். என்ன அந்த சிஷ்யர்களுடைய ஒரு விசேஷத்தை, சிஷ்யர்களுக்கு எது நல்லதோ அதை செய்து வைக்கணுன்றதுக்காக தான், அவர்களுடைய அஜ்ஞான இருளை போக்கடித்து அவர்களுக்கு ஸ்காலித்தே சாசிதாரம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தவறு செய்தால் அதை சிக்ஷித்து கொடுத்து நல்வழிப்படுத்தின மகான் நம் சுவாமி. அப்போ அவர் தாச சத்தியம்தான். சிஷ்யர்கள் என்ன சொன்னாலோ அதை சுவாமி சேசிந்தார்னாக்க, அதாவது சிஷ்யர்களுடைய ஒரு பிரீத்தி, அதுவே தம்முடைய பிரீத்தி என்று, சிஷ்யர்களுடைய நன்மையே தன்னுடைய நன்மை என்று பாவித்து எழுந்தருளிருந்த மகான் அவர். சுவாமியினுடைய கிருப்பையை பார்த்தோம்னாக்க, கிருப்பைன்னாக்க தயாதான், தயன்னா தயாசத்துக்கு தான் ஞாபகம் வரும். தயாசத்துக்குன்னாக்க திருவேங்கடமுடையானுடைய தயை தான் சொல்லணும். அப்படி சுவாமியினுடைய கிருப்பை நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி இருக்கிறவனுக்கெல்லாம் கூட ஒரு பாடம் சொல்லி, ஒரு ராமாயண சங்கிரகத்திலேருந்து ரகுவம்சத்திலேருந்து ராமாயண சங்கிரகம் ரகுவம்சம் ரகுவம்சம் எட்டு சர்க்கம் வாசித்தேன் சுவாமியினிடத்துல. யதவாபிதயம் வாசிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தர்க்க சங்கிரகம் தீபி நியாயபோதினி பிரகாசிக்க முக்தாவளி தினகரியும் இப்படி நியாய கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீமுத்ரஹசித்ரைசாரம் இப்படி இத்தனை கிரந்தங்களும் அடியனுக்கு உபதேசம் பண்ணுறேன்னா, அதிநீச்சனாக இருந்துருக்கிற அடியனுக்கும் உபதேசம் பண்ணனா என்னிடத்துல என்ன இருந்துருக்கு? இந்த மாதிரி அடியன் சொல்றது அடியனுக்கு மாத்திரமில்லை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பண்ணிருக்கார் தன்னுடைய உபதேசத்தினால, அந்த காலக்ஷேபத்தினால. அதனால அவருடைய தயையை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஆகையால தயையினால அவர் சீனிவாசன் சொல்லணும்.
இன்னொரு ரகசியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காதோ, ஆகையால இது ரகசியம்னு சொல்லி சொல்றாங்க. சுவாமியினுடைய சர்மன் வெங்கடேசன் என்பதாக, இதனால திருவேங்கடமுடியானுடைய அவதாரம் என்றே சொல்லும்படியாக சுவாமி எழுந்தருளியிருந்தார் என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது, சுவாமி அவதாரம் பண்ணது திருவாதிர நட்சத்திரத்திலே, ஆர்திரா நட்சத்திரம், எம்பெருமானாருடைய நட்சத்திரம் அது. எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை ஆனவரதம் சுவாமி அதை சேவிச்சுண்டு எழுந்தருளியிருந்தார். இதுல எம்பெருமானார் இட்ட கட்டளைய பிரதம கட்டளை ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தல் என்பது, அத சுவாமி எத்தனையோ முறை சச்சிஷ்யர்களுக்கு இன்றைய தினம் சுவாமியினிடத்துல காலக்ஷேபம் செய்த மகான்கள் எத்தனையோ பேர் அவர்களுடைய பரம்பரை, அவர்கள் காலக்ஷேபம் சொல்லி அவர்கள் மூலமாக வந்த பரம்பரை சாக்கோபசாக்கமாக வளர்ந்து இன்னைக்கு நாவல் பார்க்கும் சம்பிரதாயத்தையே ஒரு குன்று மேல் வைத்த விளக்காக செய்திருக்கிறது என்றால் அது சுவாமியினுடைய அனுகிரகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி ஆத்ரா நட்சத்திரத்திலே அவதரித்து அந்த உபனிஷத் சம்பிரதாயத்தை பிரம்மசூத்திரத்தினுடைய பாஷ்யத்தை எல்லாருக்கும் தெரிவிச்சதுனால, அதாவது சச்சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணதுனால எம்பெருமானாருடைய அவதாரமோ என்று சொல்லும்படியாக எழுந்தருளியிருந்தார் நம் சுவாமி. தேசிகன், திருநாமமே தேவநாத தேசிகன் என்பதாக தேசிகன் சாதிக்கிறார். நிர்விஷ்டம் நிர்விஷ்டம் யதி சார்வபௌம வச்சசாம் ஆவர்த்தி திரியௌவனம் நித்தூதே தர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் வாசராக அங்கீகிருத்த சதாம் பிரசத்தி மசதாம் கர்வோபி நிர்வாணபிதா சேஷாயுஷ்யபி சேஷி தம்பதி தயா தீக்ஷாமு தீக்ஷாமகே என்று தன்னுடைய இறுதி காலத்திலே சுவாமி தன்னுடைய பச்சிம திசையில ரகசியத்ரயசாரத்தினுடைய கடைசியில சாதித்திருக்க, எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திய காலக்ஷேபம் சொல்லி சொல்லியும் அந்த ஸ்ரீசூக்திகளுக்கு வியாக்கியானம் பண்ணியும் தன்னுடைய காலம் மொத்தம் இளமை காலம் மொத்தம் கழிந்தது என்று சொல்கிறார். எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி எவ்வனம் நிர்வருத்தம் என்பதாக, ஒரு முறை அல்ல பல முறை எத்தனையோ முறை ஸ்ரீபாஷ்யத்தை சுவாமி தேசிகன் பிரவர்த்தித்தார். சங்கல்ப சூரியோதயம் அந்த நாடகம் எழுதுவதற்கு முன்பே 30 முறைக்கு மேல் ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்தித்தார். அதற்கு பிறகும் ஸ்ரீபாஷ்யத்தை சுவாமி தேசிகன் காலக்ஷேபம் செய்து கொண்டிருந்தார், அதாவது காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருந்தார் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை. ஆகையால எதிசாரோபௌம வச்சசாம் ஆவர்த்தி பிகி யௌவனம் என்பதாக சொல்ற அந்த, அது மாத்திரமில்ல ஸ்ரீபாஷ்யத்துக்கு தத்துவத்திற்கு முதலிய வியாக்கியானங்களையும் அந்த எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை நிலைப்படுத்துவதற்காக தத்துவ முக்தாங்கலாபம் நியாய சித்தாஞ்சனம் போன்ற கிரந்தங்களையும் சுவாமி தேசிகன் நிர்மாணம் பண்ணார். நம் ஐயா சுவாமியோ எம்பெருமானாருடைய சீசுக்தி மாத்திரமில்ல கிரந்த சதுஷ்டயத்தையும், சுவாமி தேசிகனுடைய சீசுக்தி, திருக்கிரகிப்பிரான் பிள்ளானுடைய சீசுக்தி, எம்பெருமானாருடைய சீசுக்தி என்று மூன்று பேருடைய ஸ்ரீசூக்திகளையும் எத்தனையோ முறை காலக்ஷேபம் சாதித்திருக்கின்றார். எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி பிரி யௌவனம் என்று சுவாமி தேசிகன் சாதித்தார். எதி சார்வபௌமன் மாத்திரமில்ல ஆச்சாரிய சார்வபௌமர்களுடைய வச்சசுக்களை எல்லாவற்றையும் சுவாமி பலமுறை காலக்ஷேபமாக சச்சிஷ்யர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இது ஒன்னே போறோம். அது மாத்திரமில்ல ஸ்ரீபாஷ்யத்துக்கு அதுல பிராச்சீனமாக இருந்திருக்கிற பிராச்சீன பாட பரித்ராணம் என்பதாக
ஸ்ரீபாஷ்யத்திலே உண்டான ஒரு முக்கியமான சந்தர்ப்பங்களுக்கெல்லாம் பிராச்சீன பாடங்களுக்கு அதை ரட்சிப்பதற்காக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகனுடைய சீசக்தி தத்தமுத்தா கலாபத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகனுடைய சததூஷணிக்கு கண்டனம் எழுதியவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக, ஆனால் இது பார்த்தோம்னாக்கா கண்டன கிரந்தமாகவே இருக்காது, அந்த கிரந்தம் பார்த்தோம்னா அது தனியாக ஒரு சுதந்திர கிரந்தமாக இருக்கும். வேதாந்த வைஜயந்தி என்னும் கிரந்தத்தை எழுதியிருக்கார் சாச்சிருக்கார் சுவாமி. இப்படி எத்தனையோ நிர்பூதேதர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் வாசராக என்று சொன்னார். அப்படியே நம்ம சுவாமிக்கும் அப்ளிகபிள். என்னென்ன, ஒத்தனிடத்துல கை கட்டி வேலை செய்யல, தன்னுடைய தேக யாத்திரைக்காக ஜீவனத்துக்காக யாரிடத்துலயும் நிக்கல, இதுதான் சுவாமி தேசிகனுக்கு உண்டான சிறப்பு. பரதந்திரனாக இருக்கிறதுன்னு இருக்க அது நரகத்துக்கு சமானம்னு சொல்ற, அந்த நரகத்தை அனுபவிக்காதவர் சுவாமி தேசிகன். அதே மாதிரிதான் நம் சுவாமி எத்தனையோ சம்ஸ்தானங்கள்ல கூட்டா, எத்தனையோ கலாசாலைகள்ல கூட்டா, எங்கேயும் போல ஸ்ரீ கிராமத்திலேயே இருந்துட்டு எத்தனையோ யூனிவர்சிட்டினால செய்ய முடியாத, விஸ்வவித்யாலயங்கள்னாலாம் செய்ய முடியாத செயல்கள் எல்லாம் நம் சுவாமி செய்திருக்கார். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அது மாத்திரமில்ல, அங்கீகரித்த சதாம் பிரசத்தி மசதாம் கர்வோபி நிர்வாபிதா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லச்சே, அங்கீகரித்த சதாம் பிரசத்தின்னு சொல்லச்சே. வியாக்கியானங்கள்ல மகான்கள்லாம் சாதிக்கிறான். சுவாமி தேசிகன் நடாதூரம்மாளுடைய அனுகிரகத்தையும் அப்புள்ளாருடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாக எழுந்தருள் இருந்து பிரதிஷ்டாபித வேதாந்தகா பிரதிஷ்டித்த பகிர்மதா என்று அந்த அம்மாள் அனுகிரகித்தபடி வேதாந்தத்தை பிரதிஷ்ட பண்ணி அப்படிப்பட்ட மகான்கள் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக எழுந்தருள் இருந்தார் என்று சொன்னார். நம் சுவாமியும் அந்த காலத்துல யார் யாரெல்லாம் மகான்களாக இருந்தாலோ, வித்வான்களாக எழுந்தருள் இருந்தார்களோ, அத்தனை பேருடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமானவர். நாவல் பாக்கம் சுவாமி என்றே பிரசித்தமான நரசிம்ம தாத்தாச்சாரிய சுவாமி, நரசிம்ம தாத்தையாரிய மகாதேசிகனுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர். இவருக்காகவே நாவல் பாக்கத்துக்கு எழுந்தருளி உபய மீமாம்சையும் தர்க்கையும் தர்க்கத்தையும் சுவாமிக்கு பாடம் சொன்னார். சுவாமி ஒரே குமாரர். சுவாமியினுடைய அம்மாவுக்கு, சுவாமி எல்லா அம்மாவுக்கும் அபிமானம் இருக்குன்றது வேற விஷயம், சுவாமி தன்னிடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தையினிடத்துல ஒரு பாசம். ஆகையால நாவல் பாக்கத்திலேயே இருந்து எல்லா வித்தியையும் கிரகிக்கணும் அப்படின்றதுக்காக, அதுக்காக இந்த சும்பந்தா தயாரிய மகாதேசிகன் இங்கு எழுந்திரளி இருந்தபோது காலக்ஷேபங்கள்லாம் சாதித்தார். மறுபடியும் தனியாக மீண்டும் வந்து மீமாம்சா சாஸ்திரத்தையும் உபதேசம் பண்ணார் இவருக்கு. இப்படி மகான்களுடைய அனுகிரகத்தை பெற்றவர். அங்கீகரித்த சதாம் பிரசத்திம் அசதாம் கர்வோபி நிர்வாபிதா என்று சொன்னார். அசதாம் கர்வோபி நிர்வாபிதா, சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளுக்கு, சீசூக்திகளுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்வதோ, சீசூக்திகளை தூஷிப்பது என்பது யார் செய்வார்கள்? இந்த காரியத்தை அசத்துக்களா இருக்கிறவர்கள் தான் செய்வார்கள். அப்படி சத்துக்கள் இல்லாதவர்களாக இருந்த சிலர் சததூஷணி போன்ற கிரந்தத்தை தூஷித்தது தாங்கல. அசதாங் கர்வோபி நிர்வாபிதா, அவ எழுதியிருக்கிறது எல்லாம் வீண் சமதான் என்பதை தெரியப்படுத்தி அவர்களுடைய கர்வத்தையும் நிராகரித்தவர், அதாவது இல்லாதபடி பண்ணவர் நம் சுவாமி என்று சொல்ல வேண்டும். சுவாமியினுடைய வார்த்தைகள் எல்லாம் சூத்திரம் மாதிரி இருக்கும், அதாவது அப்ரகம்பியம், அசைக்க முடியாதது.
எந்த லீகல்லாம் இப்ப சொல்றாள், பெரிய சட்ட வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாள், இவெல்லாம் அவர்கிட்ட வரவே முடியாது. ஒரு வார்த்தை சாதிச்சேர்னாலோ, ஒரு எழுத்து எழுதினேர்னாக்கோ, அதுல எந்த கருத்து மாறுபாடும் யாராலையுமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகான் சுவாமி. அந்த சுவாமியினுடைய விஷயத்துல வந்து சர்வோபி நிர்வாபிதா சேஷாயுஷ்யபி சேஷ தம்பதிதயா தீட்சாமு தீட்சாமகே என்று சுவாமி தேசிகன் சாதித்தா மாதிரி, தன்னுடைய காலம் முழுக்க நாவல் பாக்கத்திலேயே எழுந்தருளிருந்து, இங்கு எழுந்தருளிருந்த சீனிவாசனுடைய ஒரு அந்த திருக்கோவிலே அதுவே ஸ்ரீவைகுண்டமாக நினைச்சென்று எழுந்தருளிருந்தார் நம் சுவாமி. அந்த சுவாமியினுடைய இது வரைச்சே பாண்டித்யத்தை சொல்றதுக்கெல்லாம் அடியன் அதிகாரி இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். சுவாமியினுடைய கிரந்தங்களை சேவித்தவர்கள்லாம் திரிமதஸ்தர்களும் வேதாந்திகளாக இருந்திருக்கிறவா மாத்திரமில்ல, நியாய பாண்டித்யம் குசுமாஞ்சலிக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார், உதயனாச்சாரியார் என்று பேர். இங்க வேதாந்தோதயன சம்பிரதாய சுதாம் என்று சொல்லச்சே கிடாம்பி ஆச்சான்னு சொல்லுவா, வேதாந்த சம்பிரதாயத்துக்கு உதயனாச்சாரியராக, நியாயத்துக்கு உதயனாச்சாரியர் எழுந்துள்ள இருந்த மாதிரி வேதாந்த சம்பிரதாயத்துக்கு உதயனாச்சாரியராக எழுந்துள்ள இருந்தார் என்பதாக. அப்பேற்பட்ட மகான் நம் சுவாமியினுடைய கிரந்தங்கள் எல்லாம் சேவிச்சுட்டு திரிமதஸ்தர்களும் பட்சபாத்தம் இல்லாமல் சுவாமியினுடைய ஒரு வித்வத்தையும் அனுஷ்டானத்தையும் இதை பார்த்து பிரமித்து போனார்கள். இன்னும் கேட்டா சுவாமிக்கு அடிமையானார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஒரு சின்ன விஷயத்தை இந்த சமயத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கர மடத்துல பீடாதிபதியாக மகா வைராக்கியசாலியாக எல்லாராலையும் பரமாச்சாரியர் என்றே போற்றப்பட்ட மகான் எழுந்தருள் இருந்தார். அந்த மகானுக்கு நம் சுவாமியையும் பார்க்க வேணும் என்கிற ஒரு எண்ணம். ஆனால் நம் ஐயா சுவாமியோ தன்னுடைய சம்பிரதாயத்திலேருந்து துளிக்கூட நழுவாதவர். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்மளுடைய சம்பிரதாயத்திலேருந்து மீறினவர்களாக இருந்தாள்னாக்க அவர்களோட பேசக்கூட மாட்டேன், பார்க்க கூட மாட்டேன். இது நல்லா தெரியும். ஏன்னா அத்வைத சன்னியாசிகள்லாம் வந்து எம்பெருமானாரோ சுவாமி தேசிகனோ அவர்களுடைய திருவுள்ள பிரகாரத்துக்கு அவர்களுடைய முறை அமையறது அமைவது இல்லை. நாம் அவர்களை தூஷணம் செய்யவில்லை. நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய திருவள்ளம் எப்பொழுதும் சிகா யஜ்ஞோபவீத்தம் இவைகளோடு இருக்க வேணும், உபவீத்தனம் உத்தபுன்றவந்தம் என்று எம்பெருமானாரை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். இப்படி சந்நியாச ஆசிரமம் எப்படி இருக்க வேணும் என்று இது தர்மசாஸ்திர பிரகாரத்துக்கு நம் மகான்கள் ஆச்சாரியர்கள்லாம் அனுஷ்டித்ததுக்கு மாறுபட்டதாக இருந்ததுன்னாக்க அது சுவாமியினுடைய திருவள்ளத்துக்கு அது ஏற்புடையது அல்ல. ஆனா பெரிய உதாரமான குணம் இங்க பரமாச்சாரியர் எழுந்தில் இருந்த சந்திரசேகர சுவாமிக்கு, சங்கராச்சாரியருக்கு, அவர் அவர் சம்பிரதாயம் மாதிரி இருந்துட்டு போட்டோம், நாம் அவரை பார்க்கலாமோ இல்லையோ என்ற அவருடைய எண்ணத்தை இங்க நாவல் பாக்கம் பக்கத்துல சோகத்தூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு எழுந்திருந்தார் அவர். சங்கராச்சாரியர் வந்திருந்தார். அப்பொழுது இங்கேருந்து மேற்கு பக்கத்துல ஒரு முக்கால் மைல் தூரத்துல தான் நாவல் பாக்கம் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த ஊருக்கும் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் மூலமாக அந்த சமாச்சாரம் நாவல் பாக்கத்தில் இருந்த அக்ரஹார வாசிகளுக்கும் தெரிந்தது. அப்போ இதுக்கப்புறம் ஒரு பீடாதிபதியாக இருந்ததுக்கு அவர் நம்ம ஊருக்கு வரணும்னு அபிப்பிராயப்படச்சு, இது எல்லாருக்கும் அவர் வரவழைப்பதுன்றது
அது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கர்த்தவியம், பிராமணர்கள் செய்ய வேண்டிய ஒரு செயல். ஆகையால அவரிடத்துல வரைச்சு சரி நாவல் பார்க்கறதுக்கு வரணும்னு சொன்னார். இதா எல்லாரும் கேட்டுக்கொண்டனர். அவர் உண்மையை வேண்டாம், நீங்க எதுவும் எங்களுக்கு கொடுக்கவானா, அந்த இடத்துல மாட்டு வண்டி தான் நிறைய ஓட்டிட்டு வந்தாவாள்லாம், அந்த காலத்துல அப்படிதான் போயிருந்தாவ, அவர் நடந்தே போயிருந்தவர், சஞ்சாரம் பண்ணியிருந்தவர். அவ அந்த மாட்டுக்கு வைக்கோல் கொடுத்தா போறோம், வேற ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டு. ரெண்டு நாள் இங்க இருந்தார் அவ. அப்ப சுவாமியை பார்க்கணும்னா சுவாமியை பார்க்க முடியல. அப்ப அவ சொன்ன, அவர் என்ன பார்க்காட்டா பரவாயில்ல, நான் பார்த்தா போறோம், எந்த சமயத்துல அவருடைய அனுஷ்டான வைகரிகள்லாம் சொல்லுங்கோ, எந்த சமயத்துல நான் வாசல்ல இருந்து பார்த்தா பார்க்கலாமோ அந்த மாதிரி அந்த சமயத்துல நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ சுவாமி பிம்மாலாம் 5 மணிக்கு அனுஷ்டானத்துக்காக திருக்குளத்துக்கு எழுந்திருடுவார், சாயங்காலம் 7 மணிக்கு கோவிலுக்கு எழுந்திருடுவார். பின் சுவாமியினுடைய ஒவ்வொரு நடைமுறையுமே கிளப்தமானது. அந்த அந்த மணியை கூட திருப்பி வச்சுக்கலாம், இந்த வேலைக்கு சுவாமி எழுந்தாருனாக்கா இந்த நாளி ஆயிடுச்சோ அப்படின்றது. ஆகையால அந்த மாதிரி ஏதோ ஒரு சமயத்துல நான் பார்த்தாச்சு போறோம், எனக்கு சந்தோஷம், அவர் பார்க்கலையேன்னு எனக்கு குறையில்லைன்னு சொல்லி அவர் சம்பிரதாயத்தை அவர் கடைபிடிச்சார், நம் சம்பிரதாயத்தை நான் கடைபிடிக்கிறேன், எனக்கு ஆசையா இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அதே மாதிரி சீனிவாச சாஸ்திரிகள் என்ன ஒரு பெரிய வித்வான், அவர் அத்வைதி, சாமகர், பூனால இருந்தார், காசியில இருந்தார், சங்கர மட்டத்துல எல்லாராலையும் கொண்டாடப்பட்டவர், அப்பேற்பட்டவர், அத்வைதி தான் அவர், சாஸ்திரிகள். ஆனா அவர் ஒரு சமயம் வந்தார், சுவாமியினுடைய சரமதிசை 90 திருநட்சத்திரத்துக்கு மேற்பட்ட சமயம், அப்ப வந்து சுவாமியை சேவிச்சார், பெரியவாழ்ந்த ஒரு அனுகிரகம் பெறணும்னு ஆசையா இருக்கு என்னார். சுவாமி எதுவுமே சொல்லல, அப்படி வெறுமன் நிமிந்து பார்த்தேன். பார்த்த பிறகு சுவாமி பெரியவாளுடைய எல்லா அனுஷ்டானமும் முடிஞ்ச பிற்பாடு, நான் இங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கூட தங்கி இருக்கேன், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆசையா இருக்கு, சுவாமியினுடைய திருவடிய என் தலைமையில வைக்கணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு விழுந்து விழுந்து சேவிக்கிறேன். சுவாமி பெருமை சிரிச்சுட்டே சொல்றார், நீங்க வேற சம்பிரதாயம், நான் வேற சம்பிரதாயம், இது இது வேணுமாண்ணா, இது தேவையா அப்படின்ற மாதிரி அப்படி ரொம்ப குறைவா, அதாவது அர்த்தோத்தி. ஆகையால அவருக்கே ஒரு தயக்கம், சரி வந்திருக்கியாவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றேன்னு சொல்லலை. ஆனா இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னாக்க அந்த சீனிவாச சாஸ்திரிகள் அவர் மதாந்தரஸ்தராக இருந்தா கூட நம்மாழ்வாருடைய ஒரு எண்ணம் அவருடைய மனசுல ஓட்டி ஓடித்துன்னு தான் சொல்லணும். எம்மா வீட்டு திரமம் செப்பம்ன்றார் நம்மாழ்வார். ஸ்ரீவிகுண்டம் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய திருவடி என் தலைமையில வைக்கிறது தான், அதுதான் எனக்கு பாக்கியம், அது தவிர வேற ஒன்றும் வேணான்னு சொல்லி சாதிக்கிறார். அந்த எண்ணத்தை அப்படியே பிரத்யக்ஷமா இவர் பண்ணினேர்ன உடனே அங்க சுவாமிக்கு அந்தரங்கமா கைங்கரியம் பண்ணிருந்த எல்லா சிஷ்யர்களுக்கும், நாம இத்தனை நாளா நாம இருந்துட்டு இருக்கோம், நமக்கு இந்த துணிச்சல் வரல பத்தியா இது சுவாமியை கேட்கறதுக்கு, நம்ம மொத்த பேருக்கும் என்ன எண்ணம்னாக்க சுவாமியினுடைய திருமை நீ அப்ராகிருத்தமான திருமை, நாம கோவில்ல போறோம், கோவில்ல போனா பெருமானை சேவிக்கிறதுக்கு தான் நமக்கு அதிகாரமே தவிர அந்த அப்ராகிருத்தமான திருமை நீ தொட்டு கைங்கரியம் பண்றதுக்கு யாருக்கு பாக்கியமோ அவளுக்கு தான் பாக்கியமே தவிர நமக்கெல்லாம் பாக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம தூர தூரம் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஆகையால இதை நாம எத்தனையோ பேர் கேட்டிருக்கூடாதா, போறவர்களெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் பரணிவாசம் பண்ணிட்டு இருக்கவெல்லாம் கேட்டிருக்கூடாதா, ஒருத்தர் கூட கேட்கல. அந்த பாதுகையில திருவடிய எழுந்திரட பண்ணி அந்த பாதுகையை தான் தள்ள வச்சுக்கணும்னு தோணித்தே தவிர ஒருத்தர் கூட சாட்சாத்தான் அந்த திருவடியே தள்ள வச்சுக்கணும்ன்ற அந்த எண்ணம் வரல.
இது பரதனுக்கு கூட வராத எண்ணம் இவருக்கு வந்திருக்கு அப்படின்னாக்க, அதுவும் ஒரு நம்மளை பொறுத்தவரைக்கும் மூணாம் மனுஷனா இருந்திருக்கவர் அவருக்கு வந்திருக்குனாக்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். வேற ஒண்ணும் இல்லை, சுவாமியினுடைய வைதுஷ்யம், சுவாமியினுடைய பாண்டித்யம், சுவாமியினுடைய அனுஷ்டானம், சுவாமியினுடைய வைராக்கியம், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னாக்க சற்று முன் நான் சொன்ன மாதிரிதான் சுவாமியை சேவிக்கச்சு அங்க தாச சத்தியனாகவும் திருவேங்கடமுடையானாகவும் எம்பெருமானாராகவும் சுவாமி தேசிகனாகவும் தான் பார்க்க முடியறதே தவிர நம்ம காலத்துல நம்மோட எழுந்தருளி இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன்ற ஒரு எண்ணமே யாருக்குமே வராது. இப்படிதான் நாம் சுவாமியை பார்த்துருந்தோம். இதுக்காக தான் சுவாமியினுடைய ஒரு பாண்டித்யத்துக்கும் வைராக்கியத்தையும் இதை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சுவாமி பஞ்சகால பாராயணர் என்று சொல்லுகிறேன். தேசிகனுடைய நாமாவளியில ஒரு நாமாவளி பஞ்சகால பாராயணா என்னமகா என்பதாக அந்த அஷ்டோத்தர சட்டத்தில் வரச்சே அது அன்வர்த்தமாக சுவாமி நடத்துல இருந்திருக்கு. அதுல துளி கூட மாறுதலே கிடையாது. சுவாமி பின்மால பிராம முகூர்த்தத்துல எழுந்தவள் இருக்கார். அது ஒவ்வொன்றையும் பார்க்கச்சே தான் நமக்கு தெரியும். யார் கிட்ட கிட்ட இருந்து அனுபவிச்சாலோ அதுதான் தெரியும். ஆனா அடியன்கள்லாம் அன்னை தினத்துல அடியன் திருத்தகப்பனா இருக்கலாம், அவளுடைய விஷயம் வேற. அன்னை தினத்துல நான் சுவாமியோட நான் எழுந்து இருக்கச்சே சுவாமிக்கு பண்ண கைங்கரியங்கள்லாம் பண்ணச்சே ஒரு ஆச்சாரியன் அவருக்கு சிஷ்யன் பண்ற கைங்கரியன்ற ஒரு எண்ணமே இல்லை. ரொம்ப சாதாரணமா ஆத்துல தாத்தாக்கு பேரம் பண்ற மாதிரி அப்படிதான் கைங்கரியங்கள்லாம் பண்ணிருந்தோமே தவிர ஒரு சமயத்துல கூட சுவாமின்னு வார்த்தையே வந்ததே கிடையாது. இது ஏதோ இன்னைக்கு உபன்யாசம் பண்றதுனாலதான் அந்த சுவாமின்ற வார்த்தையை நான் சொல்றேனே தவிர இன்னைக்கும் தாத்தாவாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்குமே தவிர அந்த திருமாளிகைய சுவாமியான்னு சொல்லல. இது எனக்கு இல்ல, நாவல் பாக்கத்துல இருந்த ஒவ்வொரு பசங்களும் என் காலத்துல இருந்த பசங்க ஒவ்வொருத்தருமே தாத்தா தாத்தா தான் சொல்லியிருந்தாளே தவிர யாருமே சுவாமின்ற வார்த்தையே அன்னைக்கு சொன்னவா கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு வாத்சல்யம் வாலப்யம் சௌலபியம் இது நினைச்சு பார்க்கச்சே நான் நினைச்சுக்கிறேன், ஐயோ இப்படி எல்லாம் இன்னைக்கு நாம சுவாமி தேசிகனுடைய சீசூக்திய சேவிக்கச்சு ஒவ்வொரு எழுத்தையும் பார்க்கச்சே எல்லாம் நம்ம கண் முன்ன நம்ம சுவாமி தான் நிக்கிறார, அவர் எழுந்தருள் இருக்கச்சே இந்த சீசூக்திகளை கொண்டு அவரை கொண்டாடுறதுக்கு தெரியாத போயிட்டே என்றுதான் நான் நினைச்சுக்கிறேன். நான் சுவாமி பின்மால 4 மணிக்கு பிராம முகூர்த்தத்துல எழுந்திருக்க அந்த இயந்திரக்கட்சியே பார்க்கணும். எப்படி ஆன்மீகத்துல சொல்லியிருக்கோம் இவாள் எல்லாம் பார்த்துதான் கோபால தேசிகன் ஆன்மீகம் பண்ணிருக்காரோ இல்ல கோபால தேசிகன் பண்ணான் அவர் சாதிச்சிருக்கிற ஆன்மீகமே கூட நான் குறைவா சொல்லல. நம்ம சம்பிரதாயத்துக்கே கூட்டஸ்தராக எழுந்திரள் இருந்த மகான் அதுல என்ன சாதிச்சிருக்காரோ அதை அப்படியே இந்த இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி லிட்டரலி ஃபாலோ பண்றதுன்றாளே அந்த மாதிரி ஒரு எழுத்து விடாத அதை பின்பற்றினவர் நம் சுவாமி. என்ன ஒரு விஷயம் அங்க எப்படி ஏந்திருக்கணும்னாக்க எந்த காலக்கழி வைக்கணும் எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம் அன்னைக்கத்துல என்ன சொல்லியிருக்கோ அப்படி பண்ணு. அந்த 4 மணிக்கு எழுந்து சிஷியர்களுக்கு வேதாத்தியனம் சொல்லி கொடுப்பேன். அந்த 1 மணிக்காலம் சொல்றது இருக்க அங்க வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்ரீ கிராமத்துக்கே ஒரு சோபை. அங்க சொல்லிச்சு திருவாயர்பாடியில கண்ணனுடைய வைபவத்தை சொல்லிண்டு ஐச்சியர்கள்லாம் எல்லாம் தயிர் கடையிறாளாம். அந்த கண்ணனுடைய வைபவத்தை சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த தயிர் கடையிற ஓசை அந்த பாட்டோட கூட அந்த ஓசை எல்லா திக்குகள்லையும் இருந்த அமங்கலத்தை எல்லாம் போக்கடிச்சு அந்த திருவாயர்பாடிக்கே மங்களத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி சுவாமி வேதாத்தியனம் சொல்லி வைக்கிறதும் சுவாமியினுடைய குரல் இருக்க ரொம்ப ரொம்ப இனிமையான குரல். அது பெரிய குரல் கிடையாது, அதே சமயத்துல ரொம்ப மதுரமான குரல். அந்த காலத்துல
நாவல் பழக்கத்துல பெரிய சாத்து முறை எல்லாம் நடந்ததுன்னாக்க அக்னிஹோத்திர சுவாமி நம் சுவாமி ரெண்டு பேரும் அந்த கோஷ்டியில எழுந்திருப்பா. கீதா பாஷ்யமும் பகவத் விஷயமும் ஐயா சுவாமி சாதிப்பார், அக்னிஹோத்திர சுவாமி ஸ்ரீபாஷ்யம் சாதிப்பார். இந்த மகான்கள்லாம் சாதிக்கச்சே அப்படியே ஒரு அமைதி நிலவும். இது எல்லாம் மறுபடியும் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பின்ட்ராப் சைலண்ட்னு சொல்றாங்களே, அதுவே போராது. அது மாதிரி ஒரு இது, இதை கேட்கறதுக்காகவே அப்படியே எல்லாரும் காத்துருப்பா, சுவாமி சாய்க்கணும், பாஷ்யம் சாய்க்கணும், அதை கேட்கணும் அப்படின்னுட்டு அப்படி ஒரு மதுரமான குரல். இவா அஞ்சாறு சிஷ்யாளா இருப்பா, அப்படியே தமையன்கள் போன்றவெல்லாம் சுவாமியினிடத்துல அத்தியனம் பண்ணுவா, உறக்க சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு பின்மால எழுந்தமானாக்க முதல் காரியம் இது. சுவாமியினுடைய அடுத்தது, அந்த சிஷ்யாளா இருக்கிறவளுக்கு ஏதோ பாடம் சொல்லி கொடுக்கறது ஒண்ணுதான்றது அது ஒண்ணு மாத்திரம் இல்ல, ஆச்சாரிய லட்சணத்துல வரச்சே ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்தபி ஸ்வயம் ஆச்சாரத்தே எஸ்மாத்துன்னு சொல்றது அப்படின்னால அதை எல்லாத்தையும் பண்ணி காமிச்சுவார். இந்த சின்ன பசங்களா இருப்பா, எங்க அடையன் தமையனார்கள் போன்றவர்களை அவளையும் சுவாமி எழுந்தருளிச்சே திருப்பு குடலையே அவ ஒரு வேஷ்டிய அதுல சுட்டி சின்னதா ஒரு திருப்பு குடல் இருக்கும், அதுல அதை போட்டு அவர் பின்னாடியே போவாய்வா எல்லாரும். இது போறது பிரமாதம் இல்ல, அங்க போய் நாம காலை கடன் கழித்த பிறகு பிரக்ஷாலனம் பண்ணிக்கிறது முதற்கொண்டு எப்படி பண்ணிக்கணும்ன்றத அந்த சின்ன பசங்களா இருக்கிறவங்க கூட சாஸ்திரத்துல ஒரு லஜ்ஜ இல்லாத அதை சொல்லி கொடுத்து அதை திருத்தி பண்ணி கொண்டவர். அது ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா இந்த மாதிரி பாக்கியம் இன்னைக்கு சுவாமியினிடத்துல சர்வார்த்தத்தையும் கிரகிச்சவராக இருந்துட்டு இப்படி ஒவ்வொன்றும் சிக்ஷை பெற்றவராக இருக்கேன்னா இன்னைக்கு அடைய தமையனார் ஒருத்தர் தான் இருக்கேன்னு சொல்லலாம் ஒரு விதத்துல. அப்படி ஒரு சிக்ஷை அதாச்சுன்னா அவர் சுவாமி அங்க திருக்குளத்துல எழுந்தருள் இருக்குச்சு, அவசர அவசரமா உதயமாயிட போறதுன்றதுக்காக அவசர அவசரமா தீர்த்தமாடிட்டு அந்த வேஷ்டி உறுத்திக்கிற அழகே தனி, என்ன வெறுமை இதை உருகி உருகி உடுத்திண்டு இது பண்ணிட்டோம்னாக்க அது நாழி ஆயிடும், அர்க்கிய பிரதானத்துக்கு நாழி ஆயிடும், உதயத்துக்கு உபஸ்தானம் பண்ண முடியாது போயிடும் அப்படின்றதுக்காக கிடுகிடுன்னு அந்த அதோட அதே சமயத்துல வேஷ்டி உடுத்திக்கிறதுல என்ன நியமம் நியமமோ அந்த நியமத்துக்கும் குறவில்லாமல் அதிவேகமாக அந்த வேஷ்டி எல்லாம் சாத்திண்டு அப்படியே அங்க உட்காந்து ஜபம் பண்ணுவார், உதயத்துக்கு உபஸ்தானம் பண்ணிடுவார். அந்த உதயோபஸ்தானம் பண்ண பிற்பாடு பிரம்மயஜ்ஞத்துக்கு சங்கல்பம் பண்ணிண்டு அந்த திருமணிட்டுன்றது கூட அவசரமா இருந்துட்டு இருக்கும், அந்த பிரம்மயஜ்ஞம் சொல்லிண்டே மறுபடியும் கண்ணாடி எடுத்து அந்த திருமணம் எல்லாம் கிரமமா எப்படி இட்டுக்கணுமோ அப்படி இட்டுண்டு அங்கேருந்து எழுந்துருவே குளத்திலேருந்து அப்படியே பிரம்ம தேஜஸ் சொட்டுறதுனாக்க அதுதான் பிரம்ம தேஜஸ். எதிர்பக்கத்துல பார்த்தோம்னாக்க சூரியன் வெயில் வரும், சுவாமி குளத்திலேருந்து கிளம்பி ஆத்துக்கு எழுந்துருடுவார், அந்த படிக்கட்டம் மேலே ஏறி இப்படி பார்த்தோம்னாக்க அந்த சூரியனுடைய தேஜஸ் வசதியா சுவாமியினுடைய திருமுக மண்டலத்தினுடைய தேஜஸ் வசதியான்னு தெரியாது நமக்கு. நமக்கு சூரியனை பார்க்க தோணாது, சுவாமியை தான் பார்க்க தோணும். அப்ப எது பாக்குறமோ எது உயர்வா இருக்கிறதோ அதுதானே நமக்கு பார்க்க தோன்றது. அப்ப எது வசதின்றத நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க. அந்த கையில தானி தன்னுடைய திருவாராதன் பெருமாள் திருவாராதனத்துக்காக செப்புல ஒரு கிண்டி இருக்கும், அந்த கிண்டியில பல பல பழம்னு தேய்க்கிறது, இதெல்லாம் உள்ள பார்த்தாதான் தெரியும். அந்த மேல எப்படி பல பழம்னு இருக்கோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் பல பழம்னு இருக்கும். அதுதான் எல்லாம் சொம்பு வச்சுட்டு இருப்பா, உள்ள அப்படியே கார கட்டின்னு இருக்கும். இதுல பார்த்தோம்னாக்கா இது எத்தனை நாள் ஆச்சோ கையை போட்டு கூட ஒன்றும் குறைஞ்சிருக்க மாட்டான் இப்படி இருக்கும். அது பெருமாளுக்கு எடுத்து போற திருவாராதனத்துக்காக எடுத்து போற தீர்த்தம், இதை பரிசுத்தமா எடுத்து போனோம். ஓ 59 நிமிஷம் ஆயிடுத்து, நான் ஆரம்பிக்கிறதே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, சுவாமியினுடைய வைபவத்தை தான் சொல்லணும். பார்ப்போம் எங்கன்னு சொல்றாங்களோ அப்ப நிறுத்திடுறேன் நான். அதுக்கு அப்போ அதை எடுத்துட்டு எழுந்துருவே சுவாமி. அப்ப பார்த்தோம்னாக்க இப்ப கூட அந்த பிரம்மயஜ்ஞம் போட்டோ எல்லா இடத்துலயும் இருக்கும், அதை நீங்க எல்லாம் பார்த்துருப்போங்கோ. அந்த பக்கத்துல பார்த்தோம்னா இந்த துணி அவர் தானே அந்த சோதிச்சு துணியை தலையில வச்சுட்டு
ஒவ்வொரு கையில அந்த பிரம்மஜந்தகம் அதாவது அந்த சொம்ப பெருமாள் திருவாரத்தினத்துக்காக உண்டான சொம்பை எடுத்துட்டு ஒரு பக்கத்துல திருப்பல் குடலையை மாட்டிண்டு அப்படி சுவாமி பிரம்மஜந்தம் சொல்லிண்டே எழுந்துள்ளது இருக்க அது அப்படியே நம்ம மனசை விட்டு போகவே போகாது. இது ஒரு பங்கு. அடுத்தது பார்க்கணும், சுவாமி ஆத்துக்கு எழுந்துள்ளேர்னாக்க அங்க என்னென்ன பண்ணணுமோ அதை எழுந்தருளி பெருமாள் திருவாராதனை இதை கொண்டு வச்சுட்டு அபிகமன சங்கல்பம் பண்ணின்றிருப்பேர். அந்த அபிகமன சங்கல்பம் பண்ணின்றத அந்த பெருமாளிடத்துல போய் சன்னதியில போய் அது வந்து அந்த சாத்விக தியாகத்தோட நிறைவு செய்துட்டு ஔபாசனம் பண்ணிட்டு தானே அடுத்தது உபாதானம் அந்த பெருமாளுக்கு உண்டான திரவியங்கள் எல்லாம் அர்ஜனம் பண்றது தானே இது பெருமாள் திருவாராதனத்துக்கு உண்டானது. சுவாமி திருமாளிகைக்கே ஒரு தனி விசேஷம் என்னன்னாக்க எத்தனை நாள்னே தெரியாது அத்தனை நாளா ஒரு மல்லிக்கொடி இருந்துருக்கு, இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கும் மல்லி செடி மல்லி பந்தல். அந்த மல்லி பந்தல்ல இருந்து மேல ஏறி மொத்தத்தையும் ஏறி புஷ்பம் மொத்தம் திருவாராசனத்துக்கு தானே பொறிப்பேன். அதை பொறிச்சு வச்சுட்டு காத்துருப்பே இது 7 மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். மொத்த சிஷ்யாலும் காத்துருப்பா காலக்ஷேபத்துக்காக. அவர் சொம்ப எடுத்துட்டு கோவிலுக்கு எழுந்துள்ள நேரம்னாக்க காலக்ஷேபம் சாதிச்சுருக்கு. அப்படி என் திருத்தகப்பனார் முதல் ஸ்ரீ சுவாமியினுடைய ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தினுடைய முதல் பரிவர்த்தி அப்படி என் திருத்தகப்பனார் மகான் என்எஸ் ராமாஜி தாத்தாச்சாரிய சுவாமி போன்ற மகான்கள்லாம் இவ எல்லாரும் காத்துருப்பா சுவாமி எழுறதுக்குள்ள சுவாமி எழுதி காலக்ஷேபம் சாதிப்பார். சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கிற பாங்கு இருக்க ரொம்ப கம்பீரம். யாருக்கு எவ்வளவு சொன்னா புரியுமோ அவ்வளவு, யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி, அந்த மாதிரி காலக்ஷேபத்தை 11:30 வரைக்கும் மணிக்கு வரைக்கும் கூட சாக்கிறோம். அது முடிஞ்ச உடனே மாத்தியானிக ஸ்நானம் வித்யாராதனம். அந்த மாத்தியானிக ஸ்நானத்துக்கு போயிட்டு வரச்சே பார்க்கணும். சுவாமிக்கு சுவாமி திருமாளிகையில் எப்பவும் மாடு இருக்கும். அந்த மாடு அது கட்டியிருக்கும் வழியில் போகிற இடத்துல சில சமயத்தில் முயக்கிறதுக்காக கட்டியிருக்கோம். சுவாமி மாத்தியானிக ஸ்நானம் பண்ணுறதுக்கு 7 நேரம்னாக்க சுவாமியை பார்த்த உடனே அந்த மாடு ஓடி வரும். அத்தை கொஞ்ச நாய் தடவி கொடுத்தார் 1 நிமிஷம். அதுக்கு கோக்ராசம் கொடுக்கறதுன்றது இது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அங்கே இருக்கிற புல்லை பிடிச்சி அது வாயில் கொடுத்து அது வந்து அதுக்கு கூட பேர் ஒரு ஆகாரம் கொடுப்பேன். சத்தனாய் அதை இருந்துட்டு அதோடு இருந்துட்டு போய் தீர்த்தம் வாழ்த்து வருவார். அப்புறமா அதுக்கு அதாவது நாம் மனுஷால் தான் சுவாமியினுடைய குணங்களில் ஈடுபட்டிருக்கோன்றது இல்லை. அந்த பிராணியாக இருக்க ஒன்றும் பேச தெரியாத மாடு கூட அந்த சுவாமியினுடைய கரஸ்பர்சத்துக்கு ஏங்கும். கண்ணனுடைய கரஸ்பர்சத்துக்கு திருவாயர்பாடியில் இருந்த மாடுகள்லாம் ஏங்கின மாதிரி தான் சுவாமி திருமாளிகளில் இருந்த மாடோ சொல்லணும். ஏன்னா அந்த மாட்டுக்கெல்லாம் பரண்யாசம் இருக்கு. அது மொத்தம் பரம பாகவத சீவைஷ்ணவமாக இருக்கிற மாடு அது. அது தானாக தெரியுது அந்த ஆத்மாவுக்கு. அது பேச தெரியலையே தவிர சுவாமியினிடத்தில் பண்ணின்ற பரண்யாசம்னா இதுக்கு மேலே வேற என்ன போகணும் அதுக்கு. இப்போ சுவாமி இஜ்யா காலத்துக்கு எழுந்துருடுவார். பெருமாள் திருவாராதனம் பண்ணுறத அது பார்க்கணும். பெருமாள் பேசுவேன் சுவாமியினிடத்தில் அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்தையோட. எல்லா சமயத்துலையும் எல்லாம் அந்த பத்மாட்சி மாலையை சாத்திக்க மாட்டேன். அந்த திருவாராதனை காலத்தில் தான் சாத்திப்பேன். இன்னும் சில சில சமயங்களில் காலக்ஷேப சமயங்கள் அந்த மாதிரி ஒரு சில சமயங்கள் தான் சாத்திப்பேன். அந்த பத்மாட்சி மாலையை சாத்திட்டு திருவாராதனம் பண்ணிட்டு வைசதேவம் பண்ணிட்டு வருவேன். வாசலில் வந்தேன்னாக்கா 2 பக்கத்துலையும் திரும்பி பார்ப்பேன். அது கோதோகன கால பர்யந்தம் காத்துட்டு இருக்கணும் நாம சாப்பிட்றதுக்கு முன்னன்னு சாஸ்திரப்ப சொல்லியிருக்கு. இந்த மேற்கு திரும்பி கோவிலில் கழுகு கூப்புவேன். அந்த கழுகு பக்கமும் போய் 2 பக்கமும் பார்ப்பேன் கொஞ்ச நாள். அப்போ யாரானா அதிதி இருந்தாள்னாக்கா அந்த அதிதியை போட்டு அவளையும் கூட சாப்பிடணும். சுவாமி திருமாளிகையில் அதிதி இல்லாத நாளே கிடையாது. அதில் ஒன்று ஒவ்வொன்றையும் பார்க்கணும். சுவாமியினுடைய அனுகிரகத்தில் விசேஷத்தில் பார்க்கணும். அப்படியே என் திருத்தகப்பனார் ரொம்ப சின்ன வயசுலேயே அவருடைய பிதா பிதாமகன் பழையப்பேட்டு சுவாமி எல்லாரும் பரமத்துக்கு போயிட்டு 7வது வயசில் அவர் யாருமே இல்லாதவராக இருந்தவர். அப்போ அப்போ கொத்திமங்கலத்தில் எழுந்தள்ளி இருக்கச்சே அக்னிஹோத்திரம் சுவாமியினிடத்தில் அத்தியனம் பண்ணார் சம்பூர்ணமாக. அப்புறமா காஞ்சிபுரத்தில்
கொஞ்ச நாள் அங்க அவருக்கு ரொம்ப வேண்டியவெல்லாம் அதாவது உறவினர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தா யார் கூப்பிடுறாளோ வாட்டில சாட்டுண்டு அங்க காஞ்சிபுரத்துல இருந்திருந்த எப்பவுமே மகான்கள் இடத்துல அடையத்துக்கு ஒரு சக்தி அதிகம். அங்க நாவல்பாக்கம் சுவாமி எழுந்தருளிருப்ப வெள்ளகுளத்துல போய் அவர் பெருமாள் கைங்கறி எல்லாம் அதாவது அங்கேயே வெள்ளகுளத்துல வந்து எழுந்தருளிருப்ப வெள்ளகுளத்துல போய் தீர்த்தம் போட்டு வருவேன். அவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருப்பேன், சுவாமி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருப்பேன். அப்பா என்ன பண்ணுவாருனாக்க அந்த சுவாமியின் இடத்துல இருந்து ஒரு அனுமதி வாங்கிட்டு அவர் வேஷ்டியா அப்ப தோச்சு இது பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் பின்னாடியே வருவேன். அவர் ஆத்துக்கு வந்த அந்த லைப்ரரின்னு ஒரு இடம் சீரங்கராஜ் வீதியில அந்த இடத்துல எழுந்தருளிருந்த சுவாமி நாவல் பாக்கம் சுவாமி எழுந்தருளிருந்த அப்ப அங்க வந்து அவருடைய வருவேன். வந்த விற்பாடு அந்த வேட்டிய ஒலைச்சிட்டு சேவிச்சுட்டு பார்த்துப்படுவேன். அப்போ பல நாள் என்ன பண்ணுவாருன்னா சுவாமி அவரே கூட்டு இந்தடா பையா சாட்டு போ அப்படின்ட்டு பழையது இருக்குன்ட்டு பழையது போட்டுருவேன். பழையது போட்டு வேதாத்தியனம் பண்ண வாழ்ந்த ரொம்ப ரொம்ப சுவாமிக்கு நாவல் பாக்கம் சுவாமிக்கு பிரீத்தி, அதுவும் நன்னா சொல்றவாழ்னாக்கா வாழ்ந்த இன்னும் ரொம்ப ரொம்ப பிரீத்தி. அது ஆற்றுல அன்னைக்கு பெருமாள் திருவாராதனைக்கு எவ்வளோ அந்த சொப்புன்னு சொல்லுவா அந்த பாத்திரத்துல எவ்வளோ தயிர் இருக்கோ அவ்வளோ தொகை தயிரையும் பழையதை போட்டுட்டு அதை கவுத்துருவேன். ஓடியே போட்டு சென்றாத ஓடி போயிட்டு அப்படின்னு. ஏன்னா சுவாமி தேவிகள் அப்புறம் வந்தாள்னாக்கா மீதி பேருக்குலாம் முறை இல்லாத போயிடும். இவர் கவுத்துட்டாருன்னா என்ன பண்றதுன்றதுக்கோசரம் திப்பா நீ ஓடியா போடுவ அப்படின்னு ஸ்டார்ட். அப்படி எல்லாம் ஒரு அனுகிரகம். அப்ப சொல்லுச்சு ஒரு சமயம் அங்க எழுந்தருள் இருக்குச்சு நம்ம சுவாமியும் ஐயா சுவாமியும் அவருடைய ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்காக வந்த ஒண்ணுமே சொல்லாத. அப்ப சொல்லுச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன, அப்படி திருத்த அப்பனார் அங்க இருக்குச்சு இவ அப்பா இருக்குன்னு அவன் ரொம்ப அத்தியுதாரனா இருந்து இந்த பையன் அந்த நெருக்கத்தையே ஆக்கிட்டான். ஒண்ணுமே சொல்லல. அப்புறமா என்ன பண்ணார் சுவாமி, ஐயா சுவாமி நாவல் பாக்கம் வந்துடுறியா உனக்கு சாஸ்திரமா சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம். ஏன்னா சுவாமி சுவாமி இவருண்ட சொன்னதுக்கு காரணம் அது புரிஞ்சுட்டேன். சுவாமிக்கெல்லாம் எதனா சொல்லணுமா தெரியணுமா தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருவள்ளன்றது தெரிஞ்சு உண்டு. அன்னையிலேருந்து அவருடைய குமாரராகவே அந்த திருமாளிகையில ஒத்தராகவே கடைசி வரைக்கும் இருந்து அவருக்கு சரம கைங்கரியமும் பண்ணுவார் அப்படின்றது. அகல இது அடியன் திருத்தகப்பனாருக்கு மாத்திரம் சொல்லலை, இந்த மாதிரி எத்தனையோ பேர் அங்கேயே இருந்துண்டு வாஸ்தவர். இது இஜ்ஜா காலத்துல நடந்த ஒரு விசேஷம். அடுத்தது பார்க்கணும், இந்த அதிதி சத்காரம் முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் மத்தியானம் மறுபடியும் உபனிஷத்துகள்லாம் சந்தோஷம். சாமானிய சாஸ்திர காலக்ஷேபம், நியாய மீமாம்சா காலக்ஷேபம், அதுக்கப்புறமா ஸ்லாட்டு என்னன்னாக்க என்ன மாதிரி சின்ன பசங்கள்லாம் இருக்கிறவாளுக்கு காவியம் பாடம் சொல்றதுக்கோசரம் ராமாயண சங்கிரகம். இவ்வளோ பெரிய சுவாமி சப்தமும் ராமாயண சங்கிரகமா சொல்லி கொடுப்பா அவர் சொல்லி கொடுப்பாரு. அதுதான் அது அது அடியவங்கள் மாதிரி இருக்கிறவாளுடைய பாக்கியம். ரகுவம்சம் ராமாயண சங்கிரகம் அவர் சொல்லாத காவிய பாடம் கிடையாது. பட்டி காவியத்திலேருந்து எல்லாத்தையும் பாடம் சொல்லியிருக்க. சொல்லாத வேதாந்த சாஸ்திரம் கிடையாது, சொல்லாத நியாய புஸ்தகம் கிடையாது, மீமாம்ச புஸ்தகம் கிடையாது, வியாக்கரணம் கிடையாது, காவியங்களும் கிடையாது, நாடகங்களும் கிடையாது, அலங்காரங்க சாஸ்திரங்களும் கிடையாது. அப்படி ஒவ்வொன்றையும் பாடம் சொன்னவர். அது மாத்திரம் இல்லை, சாயங்காலம் ஆச்சுன்னா கோவிலுக்கு வந்துடுவார். அதுவும் அது முடிஞ்ச பிற்பாடு சுவாமி கோவிலில் எழுதி அது அப்படி ஆடிண்டு ஆடிண்டு ஒரு ரெண்டு பிரதட்சணம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வருவேர் ஆத்துக்கு வருவேர் வந்தேன்னா அந்த சமயத்துல என் தமிழ்நார்கள்லாம் அத்தியனம் பண்றவர்கள்லாம் சுவாமி திருமாளிகள்ல ரெண்டு திண்ணை இருக்கும். பெரிய திண்ணையில உட்காந்து இவெல்லாம் தெரிவு சொல்லுவார், சின்ன திண்ணையில சுவாமி எழுந்துள்ள இருப்பேன். அப்போ அது ஏகாதசியில சுவாமி சுத்தோபவாசம் கடைசி வரைக்கும் 90 திருநட்சத்திரம் வரைக்கும் உபவாசம் இருந்தவர். அப்போ அந்த உபவாசத்துலயும் உட்காந்து ராத்திரி அச்சுத்ராசமேதம் சொல்லுவா, அத்தி வேகமா இவா சொல்லுவா, அப்படி தலையை ஆக்கிண்டு ஆக்கிண்டு ரசிக்கிண்டு அதை கேட்டுன்ற பேர் சுவாமி. இது ஒரு இதெல்லாம் ஒரு பிம்மால துவாதசி இன்னைக்கு பிம்மால காத்தகம், அன்னைக்கு சந்தை கிடையாது, அப்புறமா சந்தை அன்னைக்கு துவாதசியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மென்னையே போனோம்ட்டு இவா காட்டகம் சொல்ற வரைக்கும் காத்துன்ற பேர் உடனே கிளம்பி போயிடுது. இப்படி ஒவ்வொரு நாளும் அது இது முடிஞ்சு போச்சுனாக்க
ராத்திரி ரொம்ப அந்த இதெல்லாம் ரொம்ப இது. இது சுவாத்தியாயன்றது இது பிரவச்சன காலம், இது பிரவச்சன காலம் முடிச்சது அடுத்தது யோகம். சுவாமியோட உடக்கூடிய இருந்ததுனால சில சில காலங்களில் கடைசி காலங்களில் இருந்ததுனால சில விஷயங்கள்லாம் தெரியும். சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி சொல்லியிருக்கு. சுவாமியால் முடியாது, அது பக்கத்தில் ஒரு உள்ள இருக்கும், அந்த உள்ளேருந்து மொத்தையை எடுத்து போடுவோம் நான். அந்த மொத்தையை போட்டோம்னா போட்ட பிறகு அந்த மொத்தையில் இருந்துருடுத்த பத்துக்கிறதுக்கு முன்ன போய் கால் அலம்பி ஆச்சமணம் பண்ணிட்டு திருவடியை சோதிச்சுட்டு அலம்பிச்சுட்டு அதில் ராமாயணத்தில் ராமர் வந்து காட்டுக்கு போறேன். காட்டுக்கு போகச்சு அந்த இடத்துல பூகப்பெருமான் வருவார். எல்லாம் நிறைய பழம்கள்லாம் கொண்டு வருவார், இதெல்லாம் சாப்பிடலாம்னு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சொல்லிடுவேன். அந்த மந்தாக்கினி அந்த கங்காஜலம் போகும், அந்த கங்காஜலத்தை லக்ஷ்மணன் சொல்லிட்டு தீர்த்தம் கொண்டு வர சொல்லுவேன். தீர்த்தம் கூட வந்து அங்கே சந்தியாவனம்லாம் பண்ணிடுவேன். அங்கே ஒரு புங்கமரம், புங்கமரத்தின் கீழே ஒரு இலையெல்லாம் பரப்பி ஒரு படுக்கை, அந்த படுக்கையில் படுத்துன்றப்ப அது படுத்துக்கிறதுக்கு முன்னே ராமாயணத்தில் வால்மீகியினுடைய வாக்கியம் அது. லக்ஷ்மணர் என்ன பண்ணுவார்னா ராமருடைய திருவடியை சோதிச்சு விடுவார். சோதிச்சு விடுறதோட மாத்திரமில்ல அதை தொடச்சி விடுவேன். இதில் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சாப்பிடச்சே ஈரக்காலோட சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்னே காலால் மீண்டும் ஆசனம் மட்டும் சாப்பிடணும், அது ஈரக்காலோட சாப்பிடணும், படுத்துக்கச்சே காலை தொடச்சுட்டு சாப்பிடணும். இங்கே சுவாமி என்ன பண்ணுவார்னா அந்த திருவடியை தொடச்சிக்கிறதுக்கோசரம் ஒரு தனி துணியாக இருக்கும், இது எல்லாருமே தான் இருக்காது. அது மாதிரி இரண்டு பக்கத்தில் பார்த்தோம்னா இருக்கும் அந்த திருவடியை தொடச்சி விட்டு. அப்போ அந்த சமயத்தில் அந்த இருக்கிறது இருக்காடி எனக்கு அதை காட்டிலும் பாக்கியம் இது அந்த அது அது அன்னைக்கெல்லாம் எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாகவே தெரியாது எனக்கு. அது அது என்னடாது அந்த துணியை எடுறாது அப்படின்னு அந்த தொடையை திருவடியை தொடச்சி விட்டு அந்த சுவாமியோட சாமி சயின்ஸுட்டு அப்புறம் போவேன். பாட்டிக்கு அவசரம் படுக்கை, அந்த படுக்கை வந்து சுவாமியினுடைய திருவடி வாரத்தில் இருக்கும். ஒரு சமயத்தில் என்னாச்சு ஏதோ உற்சவம் கருட உற்சவம் நடந்தது, திருமுகாலில் வரைச்சு கொடை போடணும், அது கொடை போடுறதுக்கு மனுஷால் இல்லை என்ன ஏறுன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணேன், இல்லை இல்லை சுவாமி நியமிச்சிருக்கார், அத்தியாபகெல்லாம் வருவா வரைச்சே அவளுக்கு பழம்லாம் கொடுக்கணும், அதையெல்லாம் நான் போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை நான் தான் பண்ணுறேன் நீ போ அப்படின்னு சொல்லி வரதகுட்டின்னு சொல்லுவார் வரதராஜன்றவர், அவர் சொன்னார். சொல்லிட்டு போனேன், வாசக்கதவு சாத்தின்தான் நான் இங்கே பெருமாளோட போனேன். அது முடிஞ்ச பிற்பாடு ராமா ஒன்னால் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னார். என்ன அப்படின்னா அத்ரி மகர்ஷியும் அனுசூயும் இருந்தான்னு ராமாயணத்தில் வருது, அதை இங்கே தான் பார்த்தேன் நான். இந்த மாதிரி என்ன இதெல்லாம் சாமி சயனி சென்றிருக்கிறவர்கிட்டே பார்க்குறதெல்லாம் ரொம்ப குறவு, நிறைய பேர் பார்க்க முடியாது. அங்கே சுவாமி சயனிச்சிருந்தார், சுவாமி திருவடி வாரத்தில் தேவிகள் சயனிச்சிருந்தா நான் கதவு ஓசப்படாத நீ எங்கே சொன்னியோ அந்த பழத்தை எடுத்து கொடுத்துட்டு நான் திரும்பி அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன், ஆகையால் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிதுரா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அந்த பஞ்சகால கிரியன்னு சொல்லக்கூடியதாக பஞ்சகால பாராயணராக எழுந்திருந்த மகான், அந்த மகானுடைய வைபவத்தை இப்போ சொல்லிருக்கோம். இது இதோடு இது பண்ணாக்கா ஒரு முடிவில்லாததாக இருக்கும். ஆனால் இன்னி தினத்துலேயும் காலமும் ஆயிட்டபடினால புண்ணியகிருதம் மனசாத்தியாயத்து என்கிற ரீதியில் அந்த சுவாமியினுடைய வைபவத்தை ஒரு லேசம் நாம் அனுபவிச்சுட்டு இதோட இன்னும் ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு பெறுகிறேன். சுவாமி நாவல் பக்கத்துலேயே மூணு நாளும் எழுந்துள்ள இருந்தவர். தையார் ஆறாமதாச்சார்னு சொல்லி ஒரு பெரிய பரம சாத்திக நல்ல சிஸ்டர், அவர் அதிகம் எங்கேயும் போனவர் இல்லை. அவர் போகச்சு அவர் ஏதோ ஒரு சமயத்தில் வடக்கு இருக்கிற திவிதேசத்துக்கெல்லாம் போயிட்டு காவேரியில் தான் கங்கையில் திருவேணியெல்லாம் சங்கமத்துலாம் ஈட்டா மாடிட்டு சுவாமியை வந்து பார்த்து சேவிச்சிட்டு அஹாஹாஹாஹா என்ன ஆச்சரியமா கங்கை போச்சு தெரியுமா இப்படின்னெல்லாம் விசேஷமாக சொல்லி சொல்லிட்டு சுவாமி இடத்துல சொன்னார், இந்த இடங்கள்லாம் சுவாமி மங்களாசாசனம் பண்ணலையே கங்கையில் பேசாமல் இல்லையேன்னு எனக்கு ரொம்ப குறையா இருக்கு அப்படின்னார். அப்போ சுவாமி ஒரே ஒரு வார்த்தை தான் சாச்சார், நிகிருஹீதேந்திரிய கிராமம் எத்திர எத்திர வசையன் நரகாம்
சுவாமி தேசிகன் சாதிச்ச வாக்கியம். பத்திர குருக்ஷேத்திரம் நைமிஷம் புஷ்கரம் தத்தான் புலன்களை அடக்கி எம்பெருமான் விஷயத்திலேயே தியானம் பண்ணிட்டு காரியெல்லாம் எங்கெங்க வாசம் பண்றானோ அதுவேதான் குருக்ஷேத்திரம், அதுவேதான் புஷ்கரம். நம்ம பெரியவாள்லாம் தீர்த்தம் சாத்த புஷ்கரமே தான், எனக்கு கங்கை யமுனா திரிவேணி எல்லாம் என்ன சுவாமி சாட்ச. உடனே அவர் விழுந்து சேவிச்சு அபச்சாரப்பட்டுட்டேன் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி அந்த சுவாமி சிஷ்யால விசாரிக்கிற பாங்கு அப்படி ஒரு தனி, அப்படி கண்ணாலேயே அப்படி பார்த்து. அதே சமயத்துல பாராயணத்துக்கு அத்தியன உற்சவ பாராயணத்துக்கு போறோம் அப்படின்னா நாள் கழிச்சு போனா அந்த கண்ணாலேயே மிரட்டவும் மிரட்டுவேன். ஒரு சிம்ஹாவ லோகனம் அப்படி திரும்பி பார்ப்பேன், நடு நட்டிங்கு போயிடுவோம் எல்லாரும். அவருக்கு தெரியாத ஓரமா போயிட்டு கொஞ்ச நாள் உறக்க, கொஞ்ச நாள் உறக்க சொன்ன பிற்பாடு அவர் திருமுக மண்டலத்துல ஒரு பிரசன்னத்தை வந்த பிற்பாடு வெளில வருவோம். அது வரைக்கும் பயம். இப்படி எல்லாம் எழுந்தருள் இருந்த ஆச்சாரிய பக்தின்னாக்க சுவாமி நடத்துல இருக்கு, அதாவது சுவாமி தன்னுடைய ஆச்சாரிய நடத்துல, நாவல் பாக்கம் சுவாமி நடத்துல, அன்னையாரி மகாதேசிக்கு நடத்துல, மற்றும் அங்கிருந்த மகான்கள் இடத்தெல்லாம் ஒரு பக்தியோட எழுந்தருளிந்தார். இன்னைய தினம் நாவல் பாக்கம் கோவிலுக்கு இவ்வளவு சிறப்பு வந்திருக்குன்னாக்கா அது மொத்தத்துக்கும் சுவாமி தான் காரணம். அந்த சுவாமி நடத்துல பக்தி இருக்கிறவா அது நிலைக்கும்படியாக பண்ணணும். சுவாமி திருவுள்ளத்துக்கு விரோதம் இல்லாத நடக்கும்படியான ஒரு அந்த புத்தியையும் சுவாமி தான் அனுகிரகம் பண்ணணும். அந்த சுவாமியினுடைய வைபவத்தை எவ்வளவு சுனாய் சொல்லியிருந்தாலும் அது போராது. அத்தியாசீன துரங்க பக்தர்களது திக்ஷாங்கர சிம்மாசனாது ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யா நம் அந்யாமகே என்று சுவாமி தேசிகன் சாதித்த மாதிரி எல்லாமாகவும் சுவாமி எழுந்திருந்த அவருடைய சிஷ்யவர்க்கங்களுக்கு மாத்திரமில்லை, எல்லாருக்கும் இப்பவும் அப்படிதான் எழுந்திரள் இருக்க அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் இதை கேட்கிறவாளுக்கு சொல்றவாளுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குரவே நமஹா.